ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சி வாசல் தெளிச்சிட்டு போய் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு, இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. நான் இப்படி தூங்குவேன்னு தெரிஞ்சு தான் நைட்டே வந்து கிச்சனில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துருவேன். பால் வந்து எப்போவுமே வந்து வெளியில் தான் வந்து வைப்பேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூலிங்காக இருக்கோம்ல, அப்போவே வந்து டீ போட முடியும். எனக்கு எழுந்திரிச்சோடனே காஃபி வேணும், அதனால் வந்து பால் வந்து அடுப்புலேயே தான் வந்து வச்சுருப்பேன். நைட்டே வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி சிங்கெல்லாம் எல்லாமே வந்து கழுவி விட்டாச்சு. இப்போ முதல்ல நம்ம காஃபி போட்டுட்டு அரிசி ஊற வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு பொதுவாக சமையல் வேலையெல்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து வேலையெல்லாம் முடிச்சிருவேன். சமைக்கிறது ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து செய்வோம். வேலைக்கு போகிறதுனால ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் வந்து செய்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டுல டக்கு நமக்கு என்னது அவசரமாக சமைக்க முடியுமோ அதை சமைச்சிட்டு வந்து வேலைக்கு கிளம்புறதா. ஒரு சில சமயம் வந்து நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். அப்போவும் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வேலை வந்து முடிச்சிடும். சமையல் வேலை வந்து நம்ம எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் இருந்தால் தான் காலையில் என்ன சமைக்கிறதுன்னு வந்து யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ நம்ம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி என்ன சமையல்ன்ட்டு வந்து யோசிக்கலாம். நேற்று வந்து காய் ஒன்றும் கட் பண்ணி வைக்கல, காஃபி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து இப்போ ஒரே குழம்பு சாப்பாடு வேண்டாமா, எனக்கு வந்து ஏதாவது அவளுக்கு வந்து இப்போ ஒரே தாளிச்சு சாப்பாடு, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் தாளிச்சு சாப்பாடு தான் கொண்டு வராங்களாம், லெமன் சாப்பாடு தக்காளி சாப்பாடு அப்படி கேட்டுட்டு இருந்தா. அதனால் இன்றைக்கி வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து 2 காலிஃப்ளவர் இருந்துச்சு, ஒன்று மட்டும் இப்போ எடுத்து வந்து சில்லி போட்டுட்டு இன்றைக்கி வந்து குஸ்கா பண்ணிடலாம். இப்போல்லாம் வந்து காலையில் வந்து எந்திக்கும் போது ரொம்ப குளிராக இருக்கும்ல, காலையிலைக்கு வந்து ஜாஸ்தி வேலை வைக்கிறது இல்லை. நைட்டே வந்து பாதி வேலையை முடிச்சிடுறது, அந்த துவைக்கிற வேலை, மற்றபடி இந்த காய் கட் பண்ணுற வேலை, இது எல்லாமே வந்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நம்ம சமைச்சிட்டு கிளம்பி போகிற மாதிரி மட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிறது. காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அடுப்பில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து சூடாகட்டும், அதுக்குள்ளே வந்து குஸ்காக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிரும், அது வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். குஸ்காக்கும் காலிஃப்ளவர் சில்லிக்கும் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ தயிர் பச்சடி வேண்டான்ட்டு, எல்லாமே இங்கே கொஞ்சம் கிளைமேட்டு சரியில்லை, அதனால் சரி இதே கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு. நான் வந்து நம்ம சேனலில் எந்த டைமில் வீடியோ போடலாம் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் காலையிலேயே தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. காலையிலேக்கு தான் நிறைய ஓட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் வேண்டாம், சாயங்காலம் வேண்டாம், இனிமேல் ஒரே டைமில் அப்லோட் பண்ணலான் இருக்கு, அது காலையிலையா நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னது அது, பாப்பா அழுதச்சிட்டியாம்மா? அண்ணா சுடு தண்ணி போட்டானா? சவா நம்ம போய் புதினா பறிச்சுட்டு வரலாம். நீ பழுதச்சிட்டியா? போ, அதுக்குள்ளே தண்ணி சூடாயிரல, அப்போ ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாச்சு சார். யாருக்கு நைட்டு? யாருக்கு நைட்டு? அம்மா அமெரிக்காவா? அமெரிக்காக்கு இப்போ நைட்டு. ஆமா இப்போ நைட்டு. நீ ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா பேக்ல? சரி. பாப்பா இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே வந்து எந்திரிச்சிட்டா, இல்லைன்னா அவள் இவ்வளோ சீக்கிரம் எந்திக்கிறாள்லாம் கிடையாது. என் பையன் வந்து முதல்ல எந்திரிச்சிட்டு இருந்தேன், இப்போ வர வர நான் தூங்குறதை பற்றிட்டு அவனும் சோம்பேறி ஆகிட்டான். இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா, உப்பு, அப்புறம் புதினா மல்லித்தலை, அவ்வளோதான். குஸ்கா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். என் பையன் வந்து இப்போ அவங்க அப்பா வந்து தண்ணி சூடாகிற வரைக்கும் நீ வீடு கூட்டு, அதுக்கப்புறம் கட்டில் விரின்னு சொல்லிட்டு காலையிலே பையனை கூட்ட விட்டாங்களாட்டு இருக்குது. அவன் கூட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பாப்பா பிள்ளை தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது. வாமா அந்த சேரில் நேரம் போட்டு விடும். கட்டில் விரிச்சிட்டியா? விரிச்சிட்டியா? நம்பி பார்ப்பேன். விரிச்சிட்டானா?
ஆமா, நீ என்ன வேலைமா பார்த்தா காலையில? சுத்திக்கிட்டே அலையறல்ல காலையில. நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைங்களை ரெடி பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துருவாங்க. காலையிலைக்கு வந்து நாங்கள் வந்து வேலையை ஷேர் பண்ணிக்குவோம். காலையிலைக்கு இல்லை, எப்போவுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான். வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம அவங்கள வேலை செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிட்டு வருவேன். ஆனால் வந்து பார்த்தா முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீ வைங்க அப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், நல்லாவே பண்ணுவாங்க. இப்போ நான் சாப்பாடு வந்து வச்சு விட்டேன். இந்த பக்கம் காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து சில்லி மசாலா தான் வந்து போட்டிருக்கேன். வேறு இந்த நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கலக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது, அதனால் சில்லி பொடி வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே தான் நின்று காய் கட் பண்ணோம். எனக்கு உட்காந்து காய் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகிக்கிறேன். இதே இது நம்ம இப்படி வச்சு நின்றுட்டு பண்ணும்போது எனக்கு 5 நிமிஷத்தில் வந்து வேலையாயிரும். பாத்திரமெல்லாம் நைட்டு கழுவிச்சினால சும்மா 1-2 தான் வந்து கிடக்குது. மணி பிளான்ட் வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கிச்சன்லேயே வைங்கன்ட்டு. இன்னும் வந்து இந்த ஆயில் வைக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம், இப்போதைக்கு இதில் இருக்கட்டும் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்தெல்லாம் வந்து தொடச்சி விட்டால் தானே நம்ம இங்கே சமைக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க முடியும். அதுக்காக வந்து இதை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்ச பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ இடத்தெல்லாம் வந்து தொடச்சி விட்டாச்சு. தொடச்சி விட்டப்பறம் பாருங்களா, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் பால் வந்து பிள்ளைங்களுக்கு காலையிலே வந்து கொடுக்க மாட்டேன், அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் போகிற டைமில், வேனேற போகிற டைமில் வந்து கொடுக்கறது. இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி வேறு அரைக்கணும் தோசைக்கு. அதுக்காக வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில்லி போட்டுட்டு இந்த இதிலே பாத்திரத்துலேயே வந்து சில்லி போட்டுறது வந்து சட்னிக்கு வந்து தாளிச்சிருக்கேன். சட்னிக்கு நம்ம வந்து வெங்காயம், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலெலாம் போட்டு தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. தேங்காய் சட்னிக்கு வந்து இன்றைக்கி என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, இது அது என்ன பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டு கலந்து படுக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ சைட்லேயே வந்து தோசை ஊற்றிடுவேன். அந்த பக்கம் வந்து சில்லியை வந்து போட்டுவிட்டு அப்படியே 1-2 பாத்திரம் தானே கிடக்குது, அதையே கழுவி வச்சிடலாம். முதல்ல எல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வரும்போதே டயர்டாயிருது, அதனால் கை கைக்கு 1-2 பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுக்கிறது. ஆனால் நைட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சில சமயம் வந்து கழுவி வச்சுருவேன். எனக்கே தெரியல, நம்ம காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்போம் அப்படின்ட்டு, அப்படின்னா கழுவுவேன். இல்லை நம்ம நேரத்தில் எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சு அப்படின்னா வந்து கழுவ மாட்டேன். இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி இந்த பக்கம் வந்து சில்லியை வந்து போட்டுவிட்டு தோசை மட்டும் பிள்ளைங்களுக்கு வந்து ஊற்றணும். தோசை மாவு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கவலையே இல்லை. ஏதோ ஒரு தோசையை ஊற்றினோமா ஒரு குழம்புல கூட சாப்பிட்டுக்குவாங்க. சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி இதில்னாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் தோசை மாவு வந்து காலையிலேயே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஏதோ தோசைன்னா சாப்பிடுவாங்க, மற்றபடி வேறு ஏதாவதுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சாப்பாடெலாம் சாப்பிடணுன்னா இப்போ தோசை வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் பாப்பாவுக்கு தலை கட்டி விட்டுட்டு நான் குளிக்க போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இனிமே வந்து மார்னிங் ரொட்டீன் எடுக்கும்போது நான் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திக்கிட்டு டைமிங்கோடு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எவ்வளோ நேரத்தில் என்னால் வேலை செய்ய முடியுது, சீக்கிரமாக முடிக்கிறேனா லேட்டாக முடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து லஞ்ச் வந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விட்டுட்டு கரெக்டா தான் தெரியுது. பாப்பாவை தலை சீவருக்கு நில்லு பாப்பா, கொஞ்சம் ஆடாமன்னு சொன்னால் என்ன ஆட்டம் போடுற பாருங்களா. அவளுக்கு வந்து தலை சீவுறதுக்கே வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும், ஒரு கரையில் நிற்கவே மாட்டான். நானே வந்து அவசரத்தில் தான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், குளிச்சுட்டு வந்து அவளுக்கு தலை கட்டுவேன். இல்லைன்னா எனக்கு வந்து லேட் ஆயிருக்கு வேலை கிளம்புறதுக்கு. இவங்களை வந்து போய் வேனத்தி விட்டுட்டு நான் வந்து உடனே போகிற மாதிரி வந்து இருக்கும். நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலுமே இந்த மாதிரி போகிற நேரத்துக்கு தான் அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு, இவங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்களை அனுப்பி விட்டுட்டு தான் நான் எனக்கு வந்து லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து வேலை கிளம்பணும். எப்போவுமே வந்து ஒவ்வொரு நேரம் சாப்பிடாமல் போயிடுவேன். சாப்பிடாமல் போய் அங்கெல்லாம் ஒரு 1:30 பசிக்க ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு தோசை, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காஃபி எடுத்திருக்கேன்.
இட்லின்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேன், தோசை அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து காலையிலனா எனக்கு வந்து இறங்க மாட்டேங்குது. ஏன்னா காலையிலே நம்ம ஒரு டம்ளர் காஃபி ஃபுல்லாக குடிச்சிடுறோமா, அதனால் வந்து பசி எடுக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு வாய் தோசை சாப்பிட்றது, அப்புறம் ஒரு கொஞ்சோளம் காஃபி குடிக்கிறது, இப்படி தான் வந்து நான் காலையில் சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ற மாதிரியே வந்து இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.